ஜனவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டிலிருந்து துவங்கிய நவீன தாராளமய கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்தினுடைய பதினெட்டாவது அகில இந்திய வேலைநிறுத்தம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நான்கு நாட்களாக மூன்று முறை அகில இந்திய வேலைநிறுத்தம் நடைபெற்றது இந்த முறை ஆட்சிக்கு வருகிற போதே பிக் பேங் ரிஃபார்ம்ஸ் என்று மிக பிரம்மாண்டமான தாக்குதல்களை தொழிலாளர்கள் மீது நாட்டு மக்கள் மீது தொடுப்பதற்கு தயாராகி கொண்டுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் தனியார் மயம் தொழிலாளர் சட்ட சீர்திருத்தம் இன்னும் இருக்கக்கூடிய அடிப்படையாக கடந்த காலங்களிலே பெற்றெடுத்த உரிமைகளை முழுதும் பறிப்பது என்கிற முறை குறைந்தபட்ச ஊதியத்தை கூட நியாயமாக நிர்ணயிக்க முடியாத நிலை அரசியல் உரிமைகள் முழுதும் பறிக்கப்படுகிற நிலை ஜனநாயகம் கடுமையாக தாக்கப்படுகிற நிலை இதற்கெல்லாம் மேலாக அரசியல் சட்டமே நிலைகுலைந்து போகக்கூடிய நிலைகுலைய செய்யக்கூடிய அளவிற்கு அரசனுடைய தாக்குதல்கள் இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக தாக்குதல் நடக்கக்கூடிய நிலையில் இந்தியாவினுடைய மை மத்திய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஒன்றுபட்டு தொழில் சுயேச்சையான சம்மேளனங்கள் எல்லாமே ஒன்றுபட்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி பாராளுமன்ற வீதியிலே ஒன்று கூடி ஜனவரி எட்டாம் தேதி வேலை நிறுத்தம் என விடுத்து கிட்டத்தட்ட அதற்கான தயாரிப்புகள் எல்லா துறைகளிலும் நடைபெற்றிருக்கிறது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்பது இந்த தேசத்தினுடைய சொத்துக்களை விற்று தொலைப்பது அரசாங்கம் இந்தியாவையே விற்பனைக்கு என்கிற நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இந்த சூழலில் திருப்பி தாக்குவது இந்த கொள்கைகளை முறியடிப்பது என்பதுதான் தொழிற்சங்க இயக்கத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை அந்த கடமையை நிறைவேற்றும் முகத்தான் ஜனவரி எட்டாம் தேதி இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை நிறுத்தம் செய்து தொழிலாளி வர்க்கம் அதனுடைய உரிமை முழக்கத்தை முன்னெடுத்து செல்லும் அதோடு விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கிராமப்புறத்தில் அன்றைய ஒரு நாள் அந்த ஜனவரி எட்டு அன்று கிராமப்புற முழு அடைப்பு என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே தொழிலாளர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சிறு தொழில் என உழைக்கும் மக்களுடைய அனைத்து பகுதியினரும் ஒன்றுபட்டு ஜனவரி எட்டு கண்டனம் வழங்கக்கூடிய முறையில் ஜனவரி எட்டு பொதுவேளை நிறுத்தமாக நெடுக்கக்கூடிய அளவில் முன்னேறுத்து செல்ல வேண்டும் அந்த முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் முகத்தான் அனைவருடைய ஆதரவும் இந்த போராட்டத்துக்கு இருக்க வேண்டும் இது கொள்கைகளுக்கு எதிரான போராட்டம் கொள்கைகளை முறியடிப்பதற்கான போராட்டம் தேசத்தை நாட்டு மக்களை சுரண்டக்கூடிய அடிமைப்படுத்தக்கூடிய தேசத்தினுடைய விடுதலைக்கே இறையாண்மைக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்கள் வருகிற போது எதிர்த்து தாக்குவதற்குள்ள எச்சரிக்கை செய்யக்கூடிய நடவடிக்கையாக இந்த வேலை நிறுத்தம் அமைய வேண்டும் ஜனவரி எட்டு வெற்றி பெறட்டும் நம்முடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும்